அனைவருக்கும் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சைனா அப்படின்னு நாடும் நாடும் தான் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா நாட்டுக்குள்ளேயே மாநிலத்துக்கும் மாநிலத்துக்கும் வேற இங்கே பார்டர் பிரச்சனை நடத்திக்கிட்டு இருக்குது அந்தமாரி இந்தியாவில் இப்போ கரண்ட்டாக இருக்க ஒரு நாலு பார்டர் டிஸ்பியூட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாலாவது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆந்திரா பார்டர் டிஸ்பியூட் இது வந்து என்னென்னா ஆந்திரா வந்து கர்நாடகாவோட பெல்லாரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க சில பகுதிகளை வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா இந்த மெட்ராஸ் அப்போ கர்நாடகாவோட பெல்லாரி டிஸ்ட்ரிக்டும் ஆந்திராவோட அனந்த்பூர் டிஸ்ட்ரிக்டும் வந்து ஒரே டிஸ்ட்ரிகாக தான் இருந்தது அதனால் இங்கே இருக்க தெலுங்கு பாப்புலேஷன் வந்து அங்கிட்டும் இருந்தது அதனால தான் இப்போ வந்து இவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரதேசோட ராயலசீமா ரீஜியனில் வந்து இந்த பெல்லாரி டிஸ்ட்ரிக்டை வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து இந்த ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்க பார்டர் டிஸ்பியூட் அடுத்து மூணாவது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஒடிஷா பார்டர் டிஸ்பியூட் இது வந்து ஆந்திரா வந்து அவங்களோட பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்தப்போ ஒடிசாவில் இருக்க ஒரு மூணு வில்லேஜுங்க வந்து சேர்த்து இவங்களே வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ணாங்க இதில் தான் வந்து இந்த பிரச்சனை வந்தது ஒடிசா வந்து ஏற்கனவே அந்த இடத்துலலாம் வந்து ஒடிசா பஞ்சாயத்து எலெக்ஷன் தான் நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இந்த தடவை வந்து ஆந்திரா அந்த இடத்துல ஜென்ரல் எலெக்ஷன் அதாவது பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து வச்சதுனால தான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனையே வந்தது அது அது அப்புறம் வந்து இவங்க போய் கோர்ட்டுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு அந்த அதுக்கு ஆந்திராவோட அந்த மூணு வில்லேஜோட பேரையும் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது கூட ஒடிசா கவர்மெண்ட் வந்து அவங்க ஒடிசா ஸ்டேட்லேருந்து ஒரு இன்ச்சு நிலத்தோட விட வேற எந்த ஸ்டேட்டுக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் வந்து ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இருக்க பார்டர் பிரச்சனை ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா பெங்கால் பார்டர் பிரச்சனை இது என்ன பிரச்சனைனா வெஸ்ட் பெங்கால் வந்து ஒடிசாவில் இருக்க பலாசூரை ஒட்டி இருக்க இருபத்தேழு இடங்களை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் நடுவில் இவங்க டோல்கேட்டெல்லாம் கொண்டாந்து இது ஒடிசாக்குள்ளே வந்து ஊனியிருந்தாங்க இவங்க வெஸ்ட் பெங்காலு அதோட விட ஒடிசா கவர்மெண்ட் வந்து பேர்த்து கீழே தள்ளிட்டாங்க அதெல்லாம் மாதிரி அவங்களுக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தது ப பலாசூரில் இருக்க இருபத்தேழு இடங்கள் இருபத்தேழு பிளாட்ஸுக்கு வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தது இதுதான் ஒ ஒடிசாவுக்கும் பெங்காலுக்கும் இருக்க பார்டர் டிஸ்பியூட் முதல் இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர் டிஸ்பியூட் இது வந்து என்னென்னா மகாராஷ்டிராவோட சிஎம் உத்தவ் தாக்கரே வந்து கர்நாடகாவில் இருக்க பெலகாவி டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருந்தாரு இவங்க வந்து ரொம்ப வருஷமாக இதை கேட்டிட்டு இருந்தாங்க இருந்தாலும் திரும்பியும் வந்து இப்போ இதை கேட்டிருக்காங்க அது கூட இவர் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எடி எடியூரப்பா வந்து நாங்கள் உங்களுக்கு பெலகாவியை தந்தால் நீங்கள் எங்களுக்கு மும்பை சிட்டியை தரணும் அப்படின்னு இந்த மாதிரி தான் அவங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்தது இந்த பெலகாவி ஏரியாலே வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது அதாவது கன்னடமும் மராத்தியும் ஈக்குவலாக தான் இருக்குது அதனால் இந்த ஏரியாவுக்கு பேரே வந்து கௌராஷ்ட்ரா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னா கர்நாடகாவில் இருக்க காவையும் மகாராஷ்டிராவில் இருக்க ஸ்ட்ராவையும் சேர்த்து கௌராஷ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் இந்த பெலகாவி பிரச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்கு கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இதுதான் வந்து நம்மளோட லிஸ்ட்லேயே வந்து நம்பர் ஒன் இதுதான் வந்து இந்தியாவிலே இங்கே தான் பாட நடக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஒரு மெயினான இந்த நாலு பிரச்சனைகளை தான் சொன்னேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி